வெல்கம் டு ஃப்ளா சேலஞ்சர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பாட்டுக்குறு புலவன் பாரதி, ஆமாம் மகாகவி பாரதியாரை பற்றி ஒரு சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். பாரதியார் 1882 டிசம்பர் மாதம் 11 நாள் எட்டயபுரத்தில் பிறந்தார். 1882 டிசம்பர் மாதம் 11 நாள் எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தை சின்னசாமி ஐயர், தாயார் லக்ஷ்மி அம்மையார். மிகவும் வறுமையான குடும்பம், இளம் வயதில் தாயை வேறு இழந்தார். ஆனால் சின்ன வயதிலேயே அபாரமான திறமையும் கவிதை புனைவதில் வல்லமையும் பெற்றிருந்தார். தமது 11 வயதிலேயே பாரதி என்னும் பட்டம் சான்றோர்களால் அவருக்கு வழங்கப்பட்டது. திருநெல்வேலி இந்து கல்லூரியில் 5 வகுப்பு வரை கற்றார். 15 வயதில் செல்லம்மாளை மணந்தார். பின் தன் தந்தையையும் இழந்தார். காசிக்கு சென்று வடமொழி இந்தி மொழியை திறம்பட கற்று பெரும் புலமை பெற்றார். அதில் முதல் மாணவர் என்ற பெருமை அலகாபாத் பல்கலையில் அவருக்கு கிடைத்தது. பாரதியாரின் கவிதைகள் யாவும் நாட்டின் சுதந்திரத்திற்கு குரல் கொடுப்பதாகவும் சமுதாயத்தின் எழுச்சிக்கு வித்திடுவதாகவும் இருந்தன. பெண்ணுரிமை, ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, கல்வி, தொழில் வளர்ச்சி என் நாட்டின் சமுதாயத்தின் நலன் நாடும் கவிதைகளாக இருந்தன. ஆயிரத்தி 1921 செப்டம்பர் 11 நாள் அந்த அற்புதமான மகாகவி மறைந்தார். பாரதியாரின் கவிதைகள், கனவுகள் எல்லாம் தேசத்தின் நலன்நாடியே இருந்தன. நன்றி.